வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ஆர்த்தி பிரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி, அதிபர் ஒபாமாவுடன் இன்று பேச்சுவார்த்தை. மாநில வளர்ச்சிக்காக விரைவில் பிரதமருடன் சந்திப்பு, புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை, வெப்பம் தணிந்தது. புனித ரமலான் நோன்பு இன்று தொடக்கம், பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை. ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு அமெரிக்கா சென்றடைந்தார். அதிபர் ஒபாமாவை இன்று அவர் சந்தித்து பேசுகிறார். கடந்த 4ஆம் தேதி தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட பிரதமர் மோடி முதலில் ஆப்கானிஸ்தான், அதனைத் தொடர்ந்து கத்தார் மற்றும் சுவிட்சர்லாந்து நாடுகளுக்கு சென்றார். அப்போது அந்த நாடுகளுடன் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி நேற்றிரவு அமெரிக்கா சென்றடைந்தார். வாஷிங்டன் விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிறிது நேர ஓய்விற்கு பின்னர் ஆர்லிங்டன் சென்ற அவர் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் கொலம்பியா விண்வெளி ஓடத்தில் பயணம் செய்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினரை பிரதமர் மோடி சந்தித்தார். விண்வெளி பயணத்தில் பலியான கல்பனா சாவ்லா குடும்பத்தினரையும் சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார். 3 நாட்கள் அமெரிக்காவில் தங்கியிருக்கும் மோடி இன்று அதிபர் ஒபாமாவை சந்தித்து இரு நாட்டு நல்லுறவு குறித்து பேசுகின்றார். நாளை அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றுவார். Both countries are interested in hedging against China's rise and cooperating in the Indian Ocean region and the Asia Pacific region. But also, I think the two leaders do have a chemistry. I think, you know, we will see some outcomes from the visit related mostly to security and defense. Well, certainly counterterrorism will figure in the talks. And certainly the leader of Jaish-e Mohammed, Masood Azhar, will probably be mentioned as, you know, somebody that needs to be banned. வாக்காளர்களுக்கு பண விநியோகம் நடைபெற்றால் தேர்தலை ரத்து செய்யும் வகையில் புதிய சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என மத்திய அரசை தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. அரசியல் சாசனம் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு உட்பட்ட அதிகாரங்கள் பெற்ற தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் தேர்தல்களை நடத்தி வருகிறது. அதிகப்படியான பணப்பட்டுவாடா காரணமாக அண்மையில் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி தொகுதிகளில் தேர்தலை ஆணையம் ரத்து செய்தது. தேர்தலை ரத்து செய்யும் அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்தின் 324வது பிரிவின் கீழ் இருப்பதற்கு பதிலாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டால் நடவடிக்கை எடுக்க ஏதுவாக இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் கருதுகிறது. இதனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர கோரி மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ள ஆணையம் முறைகேடுகள் குறித்து தேர்தலுக்கு பிறகு தெரிய வந்தாலும் தேர்தல் செல்லாது என்று அறிவிக்க அதிகாரம் வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில வளர்ச்சி மற்றும் திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்திக்க உள்ளதாக புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் புதிய முதல்வராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரான நாராயணசாமி நேற்று பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி உள்ளிட்டோரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து முதல்வர் நாராயணசாமி புதிய அமைச்சர்களுடன் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை சந்தித்தார். ராஜ்நிவாசில் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் நாராயணசாமி, மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசிடமிருந்து போதிய நிதியை பெற்றுத்தர ஒத்துழைக்குமாறு கிரண்பேடியிடம் கேட்டுக் கொண்டதாக தெரிவித்தார். புதிய மாநில வளர்ச்சிக்கு பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டோம். அவரும் ஒத்துழைப்பு தருவதாக ஏற்றுக்கொண்டார்கள். நானும் எங்களுடைய அமைச்சர் சகாக்களும் டெல்லிக்கு சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் சந்தித்து புதிய மாநிலத்திற்கு நிதியை பெறுவதற்கான நடவடிக்கை எடுப்போம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது கோடை மழை பெய்து வந்தாலும் சென்னையில் வெயிலின் தாக்கம் சற்றும் குறையாமல் இருந்ததால் மக்கள் பெரும் அவதியடைந்திருந்தனர். இந்த நிலையில் நேற்றிரவு சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அசோக் நகர், வடபழனி, அண்ணா நகர், அண்ணா சாலை, பாரிமுனை, மன்னடி, புரசைவாக்கம், வியாசர்பாடி, எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது.
இதனால் கோயம்பேடு உள்ளிட்ட பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோன்று புறநகர் பகுதிகளான ஆவடி, பட்டாபுரம், வேளச்சேரி, தாம்பரம், பல்லாவரம், திருவொற்றியூர், எண்ணூர் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த கனமழை காரணமாக சில இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டது. இருப்பினும் மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியதால் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த சென்னை மாநகர மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மழை தொடர வேண்டும் என்றும் அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். இதனிடையே மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் 5 மணி நேரத்திற்கும் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இன்றைக்கு சென்னையில் மழை பெய்யுறது வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் மழை பெய்யுது, மழை நனைஞ்சிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பகலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருந்தது, இப்பொழுது மழை பெய்யுறது வந்து ரொம்ப மனசு குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ சென்னையில் இன்றைக்கு நான் நனைஞ்சது வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இத்தனை வெயில் ஆடின்றது மெட்ராஸுக்கு அந்த அளவுக்கு மோசமாக போச்சு. ஏன்னா டிசம்பர் தேதியில் வந்தது, அதுக்கப்புறம் பிப்ரவரிலேயே பயங்கர சன்லைட் வந்துருக்கு. 5 மாதம் கிட்டத்தட்ட ரொம்ப பயங்கரமான வெயிலாக இருந்தோம். இப்போ வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. வாக்கிங் போகிறதா இப்போ 5 மணிக்கே இருந்து போகலாமான்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. கடந்த ஒரு மாதமாக பயங்கரமான வெயில் அடிச்சுட்டு இருந்தது. எங்கள் ஏரியாவில் நல்லா மழை பெஞ்சுது. இடியோட பயங்கரமான மழை, இடி சத்தெல்லாம் கிடச்சி இடியோட நல்லா மழை பெஞ்சுது. இப்போ அதிகாலையில் வந்து இன்றைக்கி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அனல் இல்லாமல் நைட்டு தூங்குறது நல்லா இருந்துச்சு. நேற்று இது இன்னும் கொஞ்சம் நீடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். புனித ரமலான் நோன்பு இன்று தொடங்கியதையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பெரிய பள்ளி வாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாமிய பெருமக்களின் ஐம்பெரும் கடமைகளில் 3வது கடமையாக புனித ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது. ரமலான் பண்டிகை கொண்டாடும் நாள் வரை நாள்தோறும் அதிகாலையில் எழுந்து உணவு அருந்திய பின் பகல் பொழுது முழுவதும் தண்ணீர் கூட அருந்தாமல் நோன்பில் ஈடுபடுவது இஸ்லாமியர்களின் வழக்கம். இந்த ஆண்டிற்கான பிறை தெரிந்ததை அடுத்து இன்று முதல் ரமலான் நோன்பு தொடங்கும் என தமிழக தலைமை ஹாஜி தெரிவித்திருந்தார். இதனையடுத்து இன்று அதிகாலையில் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பெரிய பள்ளிவாசல் மற்றும் ஜஸ் ஹவுஸ் பகுதி பள்ளிவாசலிலும் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்று புனித ரமலான் நோன்பை தொடக்கினர். இதேபோன்று தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமிய மக்கள் இன்று நோன்பை தொடக்கியுள்ளனர். இஸ்லாமியர்களின் புனித ரமதான் மாதம் நேற்று பிரே பார்க்கப்பட்டு இன்று நோன்பிருந்து தொழுகைக்கு வந்துள்ளோம். இந்த புனிதமான ரமதான் மாதம் இறைவன் நமக்கு கொடுத்த பெரும் அருள் கொடை. இந்த மாதத்தின் சிறப்பு நோன்பு இருப்பது ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, நம்மளுடைய வருமானத்திலிருந்து நம்மளுடைய சக்காத்தை ஏழைகளுக்கு அவர்களுடைய வரியை கொடுப்பதாகும். இந்த ரமலான் மாதத்தின் நோன்பு ஏழைகளின் பசிப்பட்டினியை அறிந்து கொள்வதற்காக, எல்லோரும் தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார். இதனால் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல விதங்களில் நமக்கு நன்மையை அல்லாஹ் தஆலா தந்து கொண்டே இருக்கின்றான். நான் ரமலான் மாதத்தில் வந்து நாங்கள் வந்து நோன்பு வைப்போம். நைட்டு வந்து தஹஜ்ஜுத் தொழுவோம். கடைசி 10 நாட்கள் ஒற்றைப்படை நாட்கள் வந்து லைலத்துல் கத்ர் இரவு வரும். அதற்கு நாங்கள் தொழுது துவா கேட்டுகிட்டே இருப்போம். அதுக்கு அல்லாஹ் வந்து எங்களுக்கு நன்மை கொடுப்பாங்க. அதுக்கத்த நாங்கள் ஏழைக்கு உதவி செய்வோம். இன்று புனித ரமலான் நோன்பு தொடங்கியதை அடுத்து தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் உள்ள பள்ளி வாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். வட மாநிலங்களிலும் நேற்று பிறை தெரிந்ததை அடுத்து இன்று புனித ரமலான் நோன்பு தொடங்கப்படும் என்று தில்லி தலைமை இமாம் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று அதிகாலை முதல் புனித ரமலான் நோன்பு தொடங்கியது. தில்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜும்மா மஸ்ஜித்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். மத்திய பிரதேசத்தில் நிலவும் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக மாநிலம் முழுவதும் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக கடந்த சில மாதங்களாக தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. இதனால் தண்ணீர் தேடி மக்கள் நெடுந்தூரம் அலைந்து திரிகின்றனர். தண்ணீர் கிடைக்காததால் பல்வேறு இடங்களில் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நிலைமை மோசமானதன் காரணமாக பெட்டுடல் மாவட்டம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் 5 அல்லது அதற்கும் மேற்பட்டோர் திரண்டு நிற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார்களின் வீடு மற்றும் அலுவலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
மருத்துவ படிப்புகளுக்கான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இன்றுடன் காலக்கெடு நிறைவடைகிறது. மத்திய அரசின் அவசர சட்டத்தை அடுத்து தமிழகத்தில் நடப்பு ஆண்டிலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு முறையில் நடைபெறுகின்றது. இதற்கான விண்ணப்பங்கள் கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகின்றது. இதுவரை 24,100 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ள நிலையில் நேற்று வரை விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வந்தது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இன்றே கடைசி நாளாகும். இதனைத் தொடர்ந்து வரும் 14ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. கிணற்றில் கிடந்த கடவுள் சிலைகள் வருவாய்த்துறை கைப்பற்றி விசாரணை, விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சூரிய ஒளி மூலம் உற்பத்தி செய்யப்படும் உபரி மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வழங்க லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்துக்கு சொந்தமான வணிக நிறுவனங்கள் மற்றும் பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து நாள் ஒன்றுக்கு 25 கிலோவாட் மின்சாரம் உற்பத்தியாகிறது. இதில் தங்கள் தேவை போக மீதமுள்ள மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சங்கத்துக்கு சொந்தமான பிற கட்டிடங்களிலும் சூரிய சக்தி மின்சாரம் தயாரிக்கும் அமைப்பை நிறுவ இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். சூரிய மின்சக்தி உற்பத்தி மூலம் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் மாதம் மாதம் நாங்கள் கட்டி வரும் மின் தொகை சுமார் 35,000 சுமார் 30,000 உற்பத்தியை இந்த மின் தகடுகளே செயல்படுத்தி வருகிறது. சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுப்பதற்கும் இந்த திட்டம் பேருதவியாக இருக்கிறது. நமது நாமக்கல் தாலுக் லாரி ஓனர் அசோசியேஷன் அவங்களுடைய பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சோலார் பொருத்திருக்கோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பயன்பாட்டுக்கு மேலே வரக்கூடிய உற்பத்தியாகக்கூடிய மின்சாரத்தை நம்மளுடைய டேஞ்சன்கோ அதாவது தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை ஆகிட்டு இருக்குது. பிளஸ் டூ பொதுத் தேர்வில் சிறை கைதிகளுக்குள் மாநில அளவில் முதலிடம் பிடித்த பாளையங்கோட்டை சிறை கைதி மேற்படிப்பு பயில நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சிறை கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஈஷா பசுமை கரங்கள் திட்டம் சார்பில் நெல்லையில் 2,00,000 மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டுள்ளது. திருநெல்வேலி டவுன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய செந்தாமரை கண்ணன், பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய சிறை கைதிகளில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த பாபநாசம் என்ற சிறைவாசி அடுத்து பிபிஏ பயில விரும்புவதாக தெரிவித்தார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமீபத்தில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழக சிறைகளில் பாபநாசம் என்ற ஆயுள் தண்டனை சிறைவாசி வந்து முதல் மதிப்பெண் 1,084 பெற்றிருக்கார். அவர் மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவர் படிக்க விருப்பப்பட்ட அந்த பிபிஏ படிப்புக்கு சிறை நிர்வாகம் ஏற்பாடு செய்து வருகிறது. சேலத்தில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து முதல் நாளிலேயே 300 இருசக்கர வாகன ஓட்டிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாநகரில் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று மாநகர காவல் ஆணையர் சுமித் சரணின் உத்தரவு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து நகர் முழுவதும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட போக்குவரத்து காவல்துறையினர் ஹெல்மெட் அணியாமல் சென்ற 300 அதிகமானோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். விதிமுறை மீறலில் தொடர்ந்து ஈடுபடும் இருசக்கர வாகன ஓட்டிகளின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். சேலம் பகுதியில் வந்து கட்டாயமாக 6ஆம் தேதியிலிருந்து கட்டாயமாக ஹெல்மெட் போட சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதன்படி இன்றைக்கி சேலம் மாநகர் முழுவதும் வந்து வாகன தணிக்கை செய்கிறோம். வாகன தணிக்கையில் வந்து ஹெல்மெட் போடாதவங்களுக்கு வந்து 100 ஃபைன் பண்ணுறோம். வேனுக்கு எவ்வளவோ ஆட்டோவுக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் விட்டு அதிகமாக படி இருந்தால் அதிகமாக வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கோம். நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவில் பயிரிடப்படும் சீன காய்கறிகளின் நாற்றுகளுக்கு மானியம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் பயிர்களுக்கு இணையாக சீன வகைகளான செல்லரி, சைனீஸ் கேபேஜ், லீக்ஸ், புரோக்கோலி, சுகுனிக்காய் உள்ளிட்ட காய்களும் பயிரிடப்படுகின்றன. இந்திய பயிர்களை விட குறைவான அளவே தண்ணீர் தேவைப்படும் என்பதால் உதகை, குன்னூர், கோத்தகிரி, மஞ்சூர் பகுதி விவசாயிகள் இவற்றை பயிரிட ஆர்வம் காட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உணவு விடுதிகளில் தயாரிக்கப்படும்
எனப்படும் சூப் வகைகளுக்கு இந்த காய்கறிகள் தேவை அதிகமாக உள்ளது. எனவே சீன வகை காய்கறிகளின் நாற்றுகளுக்கு அரசு மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சைனீஸ் வெரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, இதை வந்து இதில் ஜுகுனி, புரோக்கோலி, சைனீஸ் கேபரேஜ், இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா தோட்டக்கலை துறையில் இதை ஒரு காரியமாக எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த விதைகளை நாற்றுகளை வந்து மானிய விலையில் கிடச்சாச்சுன்னா இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த நாற்றெல்லாம் நாங்கள் போய் ஃபார்மில் வாங்கும்போது எங்களுக்கு இது ரொம்ப விலையாக விற்கிறாங்க. இது நாற்றை இதே தோட்டக்கலைத்துறையில் எடுத்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இதை ஒரு மானியமாக எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்களாம் விவசாயம் பண்ணுறதுக்கு. திருவள்ளூர் அருகே கிணற்றில் கிடந்த கருங்கல்லாலான கடவுள் சிலைகளை வருவாய்த்துறையினர் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். திருத்தணியை அடுத்த ராமகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த லோகநாதன் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் கருங்கற்களாலான சுவாமி சிலைகள் கிடந்துள்ளது. இது பற்றிய தகவலின் பேரில் சென்ற வருவாய்த்துறையினர் கிணற்றுக்குள் கிடந்த 1.5 அடி உயரமுள்ள சிவலிங்கம், அம்மன், நந்தி மற்றும் துவாரபாலகர்கள் சிலை, 5 பீடங்கள் ஆகியவற்றை கைப்பற்றினர். சிலைகளை கிணற்றில் போட்டவர்கள் யார் என்று விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சிலைகளை தங்களிடமே தர வேண்டும் என்று ராமகிருஷ்ணாபுரம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியான மீன்பிடி போட்டியில் 3 கிலோ எடையுள்ள மீன்பிடித்தவர் முதல் பரிசை வென்றார். மலைகளின் இளவரசி என வர்ணிக்கப்படும் கொடைக்கானலில் ஆண்டுதோறும் மே தொடக்கத்தில் நடத்தப்படும் கோடை விழா இந்த ஆண்டு பேரவைத் தேர்தல் காரணமாக தாமதமாக 28ஆம் தேதி தொடங்கியது. இதில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 55வது மலர் கண்காட்சி, நாய் கண்காட்சி, படகு போட்டி, வாத்து பிடிக்கும் போட்டி என பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. கோடை விழாவின் நிறைவு நாளான நேற்று மீன்பிடிக்கும் போட்டி நடத்தப்பட்டது. இதில் கொடைக்கானலைச் சேர்ந்த அருமை நாயகம் என்பவர் 3 கிலோ எடை கொண்ட மீனை பிடித்து முதல் பரிசை வென்றார். 10 நாட்கள் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக பணியாற்றிய அரசு ஊழியர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக வெயில் சுட்டெரித்தது. இந்நிலையில் புதுக்கோட்டை நகரம் இச்சடி, திருக்கோகர்ணம், காட்டியவாயல், திருவரங்குளம், திருவப்பூர், சமணசத்திரம், ஆலங்குடி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை கொட்டியது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோன்று தொடர்ந்து மழை பெய்தால் நிலத்தடி நீர் மட்டமும் அதிகரிப்பதுடன் குளங்களுக்கும் நீர்வரத்து உயர்ந்து வேளாண் பணிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். தமிழகத்தின் பாரம்பரிய கலையாகவும் கிராமிய கலைகளில் ஒன்றாகவும் இடம்பெற்றுள்ள தெருக்கூத்துக்கலை அழிந்து வரும் நிலையில் உள்ளது. இதற்கு புத்துணர்வு அளித்து கலையை வளர்க்க வேண்டும் என தெருக்கூத்து கலைஞர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். தமிழர்களின் வீரம், பண்பாடு, வாழ்க்கை முறை, கலாச்சாரம், கொடை, வரலாறு ஆகியவற்றை அடித்தட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்கும் கலையாக தெருக்கூத்து விளங்குகிறது. மன்னர்கள் காலத்தில் மக்களை நல்வழிப்படுத்த நற்பண்புகளை கலை வடிவில் மக்களிடம் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இது பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு தெருக்கூத்தாகவும் நாடக வடிவமாகவும் மாறியது. நாட்டில் சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கிராம மக்களிடம் சுதந்திர வேட்கையை ஏற்படுத்துவதில் தெருக்கூத்து முக்கிய பங்காற்றியது. பாரம்பரியமிக்க தெருக்கூத்து கலை நாகரிக வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக தனது பெருமை மிக்க வரலாற்றை இழந்து வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் வயது வித்தியாசமின்றி அனைவரையும் சினிமா, இணையம், முகநூல் போன்றவை ஆக்கிரமித்ததால் தெருக்கூத்து கலையை கவனிக்க ஆள் இல்லாததால் கலை இழந்து காணப்படுகிறது. முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த கலையை விட்டுவிடக்கூடாது என்பதால் கடும் இன்னல்களுக்கு இடையே தெருக்கூத்தை நடத்தி வருவதாக இதில் ஈடுபட்டுள்ள கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். இப்படியெல்லாம் 25 காலமாக நாங்கள் பாடுபட்டு வந்தோம். இந்த துறையிலே எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. அதற்கு நீங்கள் தான் எடுத்து எங்களுக்கு நல்ல உதவி செய்ய.
தெருக்கூத்து கலை மீது கொண்ட பற்றால் இதனை மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் கலைஞர்கள் நாடகம் நடக்கும் நாட்கள் தவிர மற்ற நாட்களில் கூலி வேலைக்கு சென்று அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதாக தெரிவிக்கின்றனர். எங்கள் தாத்தா கற்றுட்டு எங்கள் அப்பா செஞ்சாடி எங்கள் அப்பா கற்று நான் செய்யணுங்கிற வேலை என் சர்வீஸும் 30 வருஷங்க. இந்த மாதிரி வந்து தெருக்குத்தலாம் எதுவும் நடக்க தெரியலைங்க. வாழ்க்கையிலேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே போன்ற நிலைமை நீடித்தால் இந்த தலைமுறையோடு பாரம்பரியம் அழியும் என்றும் அடுத்த தலைமுறைக்கு இந்த கலை பற்றிய எதுவுமே தெரியாத நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் வருத்தத்துடன் கூறுகின்றனர். 40-50 வருஷமாக மேக்கப் பண்ணின்னு நாடகத்தில் நடிச்சுட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து அந்த நாடகத்தோ தொழில் வந்து கெட்டு போச்சு, சரியானபடி கிராக்கி வர்றதில்லை. எங்கள் வீடு இந்த நம்ம கோயில் திருவிழா செய்கிறதுல அந்த மேக்கப் செய்து நடனமாடி வரதில் அதை எங்களையும் சேர்த்து இணைச்சி செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தொடர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாடகமும் கிடைக்கும், 3 நாடகமும் கிடைக்கும். போயிட்டு வருவோம். போயிட்டு வந்து நாங்கள் எங்கள் பொழப்ப நாங்கள் பார்த்துக்குவோம். இப்போதைக்கு நாடகத்துறையே கம்மி ஆகிடுச்சிங்க. இந்த நாடகத்தை நம்பின்னு இருக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாதுங்க. இந்த நாடகத்துறையை எடுத்துன்னு வந்து நடிக்க சொல்லி கவர்மெண்ட்டு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இந்த கலையை வந்து அப்படியே பெருகும். தற்கால சூழலில் இரவு முழுவதும் கண் விழித்து தெருக்கூத்தை காண யாரும் விரும்பவில்லை என்றும் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல நாடகத்தன்மையை மாற்றி கருத்துக்களை சுருக்கி குறுகிய நேரத்தில் சொல்வதன் வாயிலாக தெருக்கூத்து கலையை காப்பாற்றலாம் என்பதும் கலைஞர்களின் கருத்தாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து பா. சசிகுமார். ஆயுதக்கிடங்கு வெடி விபத்தில் தரைமட்டமான வீடுகள் புதிதாக கட்டித்தர இலங்கை பிரதமர் ரணில் உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இனி அயலக செய்திகள். உலகின் பல்வேறு நாடுகளில் ரமலான் நோன்பு தொடங்கியதை முன்னிட்டு நடத்தப்பட்ட சிறப்பு தொழுகைகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாமிய மக்களின் தொழுகை, ஏழைகளுக்கு உதவுதல் உள்ளிட்ட கடமைகளில் ரமலான் நோன்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன்படி ரமலான் மாதத்தில் நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவது இஸ்லாமிய மக்களின் மரபு. பல்வேறு நாடுகளில் நேற்று வானில் பிறை தெரிந்ததை அடுத்து ரமலான் நோன்பு தொடங்கியது. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் இந்தோனேஷியா நாட்டில் ரமலான் நோன்பு தொடங்கியதை அடுத்து தலைநகர் காபூல் உள்ளிட்ட நகரங்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானிலும் நேற்று பிறை தெரிந்ததை தொடர்ந்து அங்கும் இன்று முதல் புனித ரமலான் நோன்பு தொடங்கியது. கராச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. இதில் திரளானோர் கலந்து கொண்டு நோன்பு தொடங்கினர். இதேபோல் துருக்கியில் உள்ள சிறிய நாட்டு அகதிகள் முகாமில் தங்கியிருப்பவர்களும் ரமலான் நோன்பை தொடங்கியுள்ளனர். ஹர நகரம் உள்ளிட்ட இடங்களில் அமைந்துள்ள இந்த முகாம்களில் தங்கியுள்ளவர்கள் ரமலான் நோன்புக்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் ராணுவ ஆயுதக்கிடங்கு வெடி விபத்தில் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் சலவா என்ற இடத்தில் உள்ள ராணுவ ஆயுதக்கிடங்கில் நேற்று வெடி விபத்து நேரிட்டது. இதில் கிடங்கை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான வீடுகள் தரைமட்டமாகின. ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்தன. இந்நிலையில் விபத்து நேரிட்ட பகுதியை நேரில் பார்வையிட்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கொஸ்காமா நகரில் செய்தியாளர்களுடன் பேசினார். வெடி விபத்தினால் கட்டிடங்கள் சேதமடைந்தது குறித்த விவரங்களை சேகரித்து வருவதாகவும் அவற்றை மீண்டும் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரணில் தெரிவித்தார். அப்படின்னு
ඒක තීනකරන්න තව දවස් කීපයක් ඇයි. එතකම් මේ අයට ආධාර උපකාර කළා. ඊවලට ගියාන් පස්සේ ඒකෙත් ප්‍රමුඛත්වය දෙන්න ඕනේ විශේෂයෙන්ම සම්පූර්ණයෙන්ම විනාශ වුණු ගෙවල් ඉදිකරන්න. பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச சைக்கிள் போட்டியின் முதல் நிலையில் பிரான்ஸ் நாட்டின் நாசர் புஹானி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சர்வதேச சைக்கிள் யூனியன் சார்பில் நடத்தப்படும் சர்வதேச சைக்கிள் போட்டி பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வருகிறது. இதன் முதல்நிலை போட்டி நேற்று க்ளூசஸ் நகரில் தொடங்கி செயின்ட் வால்பஸ் நகரம் வரை நடைபெற்றது. மலைப்பாதை, சமவெளி என பல்வேறு பகுதிகளில் 186 கிலோமீட்டர் தொலைவை கடக்க வீரர்கள் முனைப்பு காட்டினர். போட்டியின் முடிவில் 4:26:53 இந்த தூரத்தை கடந்த பிரான்ஸ் நாட்டின் நாசர் புஹானி முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி, அதிபர் ஒபாமாவுடன் இன்று பேச்சுவார்த்தை. மாநில வளர்ச்சிக்காக விரைவில் பிரதமருடன் சந்திப்பு, புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை, வெப்பம் தணிந்தது. புனித ரமலான் நோன்பு இன்று தொடக்கம், பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.